ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து 6th நியூ புக்கில் இருக்கிற இந்த சிந்துவெளி நாகரிகம் இதை வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த லெசனில் நான் இம்பார்ட்டன்ஸ் குறிச்சிருக்கேன், அதை சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, காலக்கோடு அப்படின்னு, உலகின் தொன்மையான நாகரிகங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து மெசபட்டோம நாகரிகம், இது வந்து 3500 to 2000 கிமு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக எகிப்து நாகரிகம், இது வந்து 3100 to 1100, இதுவும் கிமு தான். அதுதான் சிந்துவெளி நாகரிகம் வந்து 3300 to 1900. அடுத்ததாக சீன நாகரிகம்னு பார்த்திங்கன்னா 1700 to 1122 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து உலகத்தோட தொன்மையான நாகரிகங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இது கீழே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, மேலே குறிப்பிட்ட அனைத்து நாகரிகங்களும் வந்து நதிக்கரை நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நதி பக்கத்தில் உருவான நாகரிகங்கள் தான் இது எல்லாமே. அடுத்ததாக இந்த பிக்சரே வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துருக்காங்க, அதாவது எது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மெசபடாம நாகரிகம் தான் வந்து முதல் நாகரிகம், ஏன்னா 3500 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததாக சிந்துவெளி நாகரிகம் வந்து ரெண்டாவது, இது 3300 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததாக எகிப்து நாகரிகம் 3100, சீன நாகரிகம் வந்து 1700 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க, இயர்ஸ் பார்த்துக்கோங்க, எந்தெந்த நாகரிகம் எப்போ உருவானதுன்னு. இது வந்து அப்படியே மேட்சில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார். ஸோ சாரி, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இந்த ஹெட்டிங் பார்த்துலாம், மக்கள் ஏன் வந்து நதிக்கரையில் குடியேறினார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு இங்கே நிறைய இது கொடுத்துருக்காங்க, அதை வாசிச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக நதிகள் தான் இருந்தது, ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணாங்க. அடுத்ததாக ஹரப்பா வந்து புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லப்படும் இல்லையா, இது தெரியும் உங்களுக்கு, ஓல்டு புக்லேயும் இருக்கும். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் வந்து பார்த்தவர் வந்து சார்லஸ் மேஷன் அப்படிங்கிறவர். இவர் வந்து ஆங்கிலேயர், இவர் ஒரு ஆங்கிலேயர், தமது நூலில் வந்து இவர் விவரிச்சிருக்காரு. என்ன மாதிரி சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை இவர் பார்த்துருக்காரு. அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரோட நூலில். இதுதான் வந்து ஹரப்பா இருந்ததுக்கான முதல் வரலாற்று ஆதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக சொன்னது வந்து கால் மேசன் அப்படிங்கிறவர். அடுத்ததாக 1856 வந்து லாகூர் டு கராச்சிக்கு வந்து ரயில் பாதை அமைக்க முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. அதை கட்டும்போது அவங்க வந்து சுட்ட செங்கற்கள் வந்து அப்போ அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்து ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகலாய்வு செய்ய ஆரம்பித்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கால் மேசன் அப்படின்றவர் பார்த்துருக்காரு. அடுத்ததாக வந்து 1856 ரயில் பாதை போடும் பொருட்டு அங்கே வந்து சுட்ட செங்கற்களை கண்டுபிடிச்சிருக்காங்க 1856. அடுத்ததாக 1920 வந்து ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகலாய்வு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. 1924 வந்து இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் வந்து ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருக்குது, அதாவது ரெண்டுமே சேமாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு. இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் அப்படின்ற முடிவுக்கு அவர் வந்திருக்காரு. ஸோ இது ஃபுல்லாமே ஹரப்பா வந்து இப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்றதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததான் இங்கே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, நாகரிகம் என்ற வார்த்தை வந்து லத்தீன் மொழியான சுவிஸ் அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்திருக்குது, இதோட பொருள் வந்து நகரம் அப்படிங்கிறது. அடுத்ததான் இங்கே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் இதெல்லாம் வச்சு அந்த காலம், அது வந்து எந்த காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்ததாக வான்வெளி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களில் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நிலத்தடியை ஆய்வு செய்யும்போது அதுக்கு யூஸ் பண்ணுற கருவி வந்து காந்தப்புல வருடியை வந்து பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது மேக்னெட்டிக் ஸ்கேனர் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா நிலத்தடியை ஆய்வு செய்வதுக்கு. அடுத்ததாக எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடியும், அதாவது தொலை நுண்ணறிவு முறை அப்படின்னு சொல்கிறாங்க இதை. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. நிலத்தடியை ஆய்வு செய்கிறதுக்கு வந்து காந்தப்புல வருடி அதாவது மேக்னெட்டிக் ஸ்கேனரை யூஸ் பண்ணுறாங்க.
எஞ்சிய தொல்பொருட்கள், அதாவது தோண்டி முடிச்சிட்டோம், அகழாய்வு பண்ண முடிச்சிட்டோம், இன்னும் பொருட்கள் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரேடார் கருவியை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து தொலை நுண்ணுணர்வு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்துதான் இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இப்படிங்கிற ஒன்றை வந்து 1861 அலெக்சாண்டர் ஹன்னிங்காம், இவர் வந்து யாருன்னா நில அளவையாளர், இவரோட உதவியோடு வந்து நிறுவப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட தலைமையகம் வந்து நியூடெல்லியில் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான இந்த கொஸ்டின். ஸோ ஏஎஸ்ஐ ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1861, ஆரம்பித்தவர் வந்து அலெக்சாண்டர் ஹன்னிங்காம், இவர் யாருன்னு பார்க்கும்போது நில அளவையாளர், இதோட தலைமையகம் நியூடெல்லியில் இருக்குது. அடுத்ததாக வந்து ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க இந்த ஆராய்ச்சி மூலமாக. அடுத்ததாக கால வரையறை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப முக்கியமானது. புவி எல்லை அப்படின்னு பார்க்கும்போது தெற்கு ஆசியா, காலப்பகுதி வந்து வெண்கல காலம்னு சொல்லப்படுது. காலம் அப்படின்னு பார்க்கும்போது கிமு 3300 1900 வரைக்கும். இதை எப்படி கணிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலமாக முடிவு செய்யப்பட்டிருக்குது. பரப்பு அப்படின்னு பார்க்கும்போது 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் எடுத்து இவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இதில் நகரங்கள் வந்து 6 நகரங்கள் வருது, கிராமங்கள் வந்து 200க்கும் மேற்பட்டவை வருது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்ததான் இங்கே பாக்ஸ்கில் இருக்குது, வெண்கல காலம் அப்படிங்கிறது வந்து மக்கள் வெண்கலத்தான பொருட்களை பயன்படுத்திய காலமாகும். ஸோ ஹரப்பா காலம் வந்து வெண்கல காலம்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் இந்திய எல்லைக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்திய எல்லைக்குள் ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை வந்து கண்டுபிடித்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு ஒரு 11 பிளேசஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கும்போது மந்தா, ராகி கர்கி, ஹரப்பா, மிட்டதாய், காளிபங்கன், கன்வேரிவாலா, மொஹஞ்சதாரோ, கோட்டிஜி, அம்ரி, தோலவிரா, லோத்தல். ஸோ இந்த 11 பிளேசஸுமே ரொம்ப முக்கியம்தான். ஸோ பார்த்துக்கோங்க, இந்தியாவில் இருக்கிற ஹரப்பாவை சேர்ந்த இடங்கள் இதெல்லாம். அடுத்ததான் நகர நாகரிகம், அதாவது ஹரப்பா வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்குண்டான காரணங்கள் அப்படின்ட்டு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமானது மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணிக்க பார்க்கலாம். தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பை கொண்டதாக இருந்திருக்குது, அதோட நேராகவும் தெருக்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இந்த தெருக்கள் வந்து செல்லுது, ஒன்றே ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி வெட்டி கொள்ள முடியாது இருந்ததுன்னு கூட கேட்கலாம், செங்கோணத்தில் வெட்டி கொள்ள முடியாக இருந்தன. அடுத்ததாக வீடுகள் வந்து தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன. வீடுகள் ஒன்று அல்லது இரண்டு மாடி அடுக்குகளை உடையனவாக இருந்தன. ஸோ வீடுனாலே மாடி அடுக்குகளை கொண்டதாக உள்ளதுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பாலான வீடுகள் வந்து பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலும் வந்து கழிவறையும் குளியலறையும் இருந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹரப்பா வந்து நகர நாகரிகம், அதோட பாயிண்ட்ஸ் தான் இங்கே பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக கழிவுநீர் அமைப்பில் வந்து ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. வடிகால்கள் வந்து செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட் வந்து அடுத்த பாயிண்ட் பெருங்குளம் பற்றி தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 4-5 இது விட்டுட்டோம், அதை பார்த்துடலாம். ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு ஆகும். நகரம் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகளாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னெல்லாம்னு பார்க்கும்போது நகரம் வந்து 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்திருக்கு. ஒன்று வந்து மேல் நகர அமைப்பு, இன்னொன்று கீழ் நகர அமைப்பு. மேல் நகர அமைப்பில் என்னெல்லாம் இருந்ததுன்னு பார்க்கும்போது நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது, அது வந்து கோட்டை எனப்பட்டது. அப்போது மேல் பகுதி மேற்கு பகுதி வந்து உயரமானதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே தான் வந்து நகர நிர்வாகிகள் வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே தான் வந்து பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்தது. ஏன்னா அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கணும் இல்லையா, அதனால பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இங்கே தான் இருந்திருக்குது. அடுத்ததாக கீழ் நகர அமைப்புன்னு பார்க்கும்போது நகரத்தின் கிழக்கு பகுதி, ஸோ மேற்கு பகுதி வந்து கோட்டைகள் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உயரமானதும் கூட நகரத்தோட கிழக்கு பகுதி வந்து தாழ்ந்த உயரமுடையது, அதாவது உயரம் வந்து கம்மியாக இருக்கும். இங்கே யாருக்கெல்லாம் இருந்தாங்கன்னு பார்க்கும்போது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இது இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேல் நகர அமைப்பு கீழ் நகர அமைப்புன்னு இரண்டாக பிரிச்சிருக்காங்க. அடுத்ததாக மெஹர்கர் சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மெஹர்கர் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். இது வந்து எங்கேருந்துன்னு பார்க்கும்போது பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மண்டலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஆண்டுன்னு பார்க்கும்போது 7000 சொல்கிறாங்க. அதாவது மெஹர்கரோட காலம்னாலே கிமு 7000 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக தெருக்களும் வீடுகளும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் ஹரப்பா நாகரிகத்தோட ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அண்டர்லைன் பண்ணிக்கிறத. ஸோ அடுத்ததாக பெருங்குளம் பற்றி பார்க்கலாம். இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கமாகும். இது வந்து நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது. நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. எந்த வடிவத்தில் இருந்ததுன்னா செவ்வக வடிவத்தில் இருந்தது. நகரத்தோட நடுவில் அமைக்கப்பட்டிருந்திருக்குது. அதோட நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று எதுன்னு கேட்டால் இந்த பெருங்குளம் தான். மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தானிய களஞ்சியம் பற்றி கொடுத்துருக்காங்க. தானிய களஞ்சியம், அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்திலையும் இருக்குது. அது எந்த இடத்துலனா ராகி கருகியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மாபெரும் கட்டடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மொகஞ்சதாராவில் இருந்த இன்னொரு மிகப்பெரும் பொது கட்டடம் வந்து கூட்ட அரங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கூடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியமானது தான், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வணிகம் மற்றும் போக்குவரத்து. இந்த ஹெட்டிங்க்கு கீழே அவர்கள் வந்து சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை வந்து பயன்படுத்தினேன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது. சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும். பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளது. இதை வந்து உறுதிப்படுத்துகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்குட்பட்ட அரசன் நாரம் சின் என்பவர் வந்து சிந்துவெளி பகுதியிலுள்ள மெலுக்கா என்னும் இடத்துல வந்து அணிகலன் வாங்கியதற்கான குறிப்பு எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுமேரிய நாட்டை சார்ந்த அரசன் நாரம் சின் அப்படிங்கிறவர் வந்து மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல அணிகலன் வாங்கி தான் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியா ஆகிய வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. என்ன கண்டுபிடிக்கப்பட்டனா உருளை வடிவ முத்திரைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலமாக இந்த இரு பகுதிகளுக்கும், அதாவது பாரசீக வளைகுடா மெசபடோமியா ஆகியவற்றுக்கும் இடையே வணிகம் நடந்ததை காட்டுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பாக்கும் இவங்களுக்கும் இடையில. அடுத்ததாக குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸோ குஜராத்தில் எங்கே வந்து கப்பல் கட்டும் தளம் உள்ளது அப்படின்னு பார்த்தா லோத்தல். லோத்தல் ஆல்ரெடி துறைமுகன்றது தெரியும் இல்லையா. அடுத்ததாக லோத்தல் எனப்படும் இடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. ஸோ இந்த இடம் எங்கே இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. அடுத்ததாக இந்த இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓல்டு புக்லேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பொம்மையை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த இது ஃபுல்லாமே மொகஞ்சதாரா தலைவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அந்த பொம்மையை பற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அடுத்ததாக தொழில்நுட்பம் அந்த ஹெட்டிங் கீழே குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல் வந்து 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோள்களில் இதுதான் வந்து மிகச்சிறிய பிரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மிகச்சிறிய பிரிவு எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டால் குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. எதால் ஆனதுன்னு பார்த்தா தந்தத்தினால் ஆனது. எவ்வளோ மில்லிமீட்டர் தான் இருக்குன்னு பார்க்கும்போது சிறிய அளவீடான 1704 மில்லிமீட்டர் தான் இருக்குது. அதுதான் இங்கே ஒரு தகவல் பிள்ளை கொடுத்துருக்காங்க. மனிதர்களால் முதன்முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் வந்து செம்பு. அடுத்ததான் இந்த நாட்டிய மங்கையை பற்றி கொடுத்துருக்காங்க. மொகஞ்சதாராவில் வெண்கலத்தாலான சிறிய பென்சிலை கிடைத்தது. நடன மாது என்று குறிப்பிடப்படுகிற இந்த சிலையை வந்து சர் ஜான் மார்சல் அவர் வந்து பார்த்துருக்காரு. இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரைக்கும் தெரியலை. அப்போது இது வந்து ரொம்ப காலத்துக்கு முற்பட்டதாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ காலத்துக்கு முற்பட்டதுன்னா 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சபடியே கரெக்டாகவும் இருந்திருக்காது ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது. ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க. அடுத்ததாக கேவிடி, அதாவது கொற்கை வஞ்சி தொண்டி, இந்த வளாகம் பற்றி கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானில் இன்றும் கொற்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன. கொற்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் வந்து ஆப்கானிஸ்தான்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்ததாக ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி பொருன்ஸ், இங்கே நம்ம சொல்கிறோம் இல்லையா காவிரி பொருணைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து அங்கே ஆப்கானிஸ்தானில் என்ன சொல்கிறாங்கன்னா காவிரி பொருன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவேரி வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் வந்து தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க, ஆப்கானிஸ்தானில் எந்த மாதிரி அழைக்கிறாங்க, பாகிஸ்தானில் எந்த மாதிரி அழைக்கிறாங்க அப்படின்ட்டு. அடுத்ததான் சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சில ரெண்டு பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். சிந்துவெளி மக்கள் வந்து பொதுவாக பருத்தி ஆடைகளே பயன்பாட்டில் இருந்தன. அடுத்ததாக கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தப்பட்டன. அடுத்ததாக அணிகலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆண் பெண் இருபாலருமே வந்து ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தனர். அடுத்ததாக இங்கே ஒரு பாக்ஸில் வந்து சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியமானது. அடுத்ததாக சிந்துவெளி மக்கள் வந்து ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியமானது. எந்த மாதிரியான நிறங்களை உபயோகித்தாங்கன்னா சிவப்பு நிற மணிக்கற்கள். அடுத்ததாக தொழில் அப்படிங்கிறது கீழே வந்து அவர்கள் சக்கரத்தின் பயனையும் அறிந்திருந்தனர். மட்பாண்டங்கள் அந்த ஹெட்டிங்க்கு கீழே வந்து மட்பாண்டங்களை சக்கரங்கள் கொண்டு உருவாக்கினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மட்பாண்டங்கள் வந்து சிவப்பு வண்ணத்தில் இருந்தன, அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர். ஸோ மட்பாண்டங்களில் என்ன கலர் இருந்ததுன்னா சிவப்பு மற்றும் கருப்பு. அடுத்ததாக சமய நம்பிக்கைன்னு பார்க்கும்போது சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு வந்து இருந்திருக்கலாம் என தெரிய வருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சிந்துவெளி நாகரிகம் பொதுவான உண்மைகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. அடுத்ததாக பழமையான நான்கு நாகரிகங்களில் மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. பழமையான நான்கு நாகரிகங்களில் இது வந்து பெரிய பரப்பளவு கொண்டது. அடுத்ததாக உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பும் இந்த ஹரப்பா நாகரிகத்தில் காணப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக முதல் எழுத்து வடிவம் வந்து சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மொஹஞ்சதாரோவில் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் வந்து உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஸோ எந்த இடம் கேட்டால் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம். அடுத்ததாக இங்கே ஒரு பாக்ஸில் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை, இது வந்து தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வந்து எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கார்பனின் கதிரியக்க ஐசோடப்பான கார்பன் 14 வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை வந்து கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த கதிரியக்க கார்பனின் கதிரியக்க ஐசோடப்பில் யூஸ் பண்ணப்படுறதுன்னு பார்க்கும்போது கார்பன் 14, இதை வந்து கார்பன் 14 முறைன்னு சொல்லப்படுது. இதை பயன்படுத்தி பொருளோட வயதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் இந்த மீள் பார்வை இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இங்கே ஒரு பாக்ஸில் ஒரு 3 பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். பொது ஆண்டுக்கு முன்னாள் அதாவது கிமு 2500 வந்து குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட சிசே பிரமிடு, இது வந்து ஒவ்வொன்றும் 15 டன் எடையுடையதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இதில் இருக்கிற அந்த 3 பிக்சருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக மெசபடோமியா சுமேரியர் காலம், இந்த ஊரில் வந்து நம்மு என்ற அரசனால் வந்து சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் வந்து ஜிகரட். சின் அப்படிங்கிறது வந்து சந்திர கடவுள், அவருக்கு கட்டப்பட்ட ஊர் வந்து ஜிகரட், கட்டினது வந்து நம்மு அப்படிங்கிற அரசன். அடுத்ததாக அபு சிம்பல் எகிப்து அரசன் 2 ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட ரெட்டை கோயில்கள் உள்ள இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அபு சிம்பல் அப்படிங்கிற இடம் வந்து எகிப்து அரசன் 2 ராமசிஸ் அப்படிங்கிறவரால் ரெட்டை கோயில்கள் உள்ள இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 பிக்சருமே ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. இதான் ஒன்வேர்ட்ஸ் பார்க்கலாம். சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனன்னு கேட்டிருக்காங்க. செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம், மீதி இருக்கிற 3லேயுமே வந்து இரும்பு இருக்குது. இரும்பை பற்றி அவங்களுக்கு சிந்துவெளி மக்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ அதனால் அதெல்லாம் தப்பு. அடுத்ததாக செகண்ட் க்வெஸ்சன், சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. உலோக காலம். அடுத்ததாக 3வது க்வெஸ்சன், ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் வந்து பெரும்பாலான நகரங்கள் வந்து ஆற்றின் கரைகளில் தோன்றியதால்.
அடுத்ததாக கூற்றை காரணத்தோடு பொறுத்துக. கூற்று கொடுத்துருக்காங்க, ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம், காரணம் வந்து திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு இருந்தது. ஸோ கூற்றும் காரணமும் சரி. ரெண்டாவது, கூற்று வந்து ஹரப்பா நாகரிகம் வெண்கலத்தை சார்ந்தது, வெண்கல காலத்தை சார்ந்து கொடுத்துருக்காங்க, காரணம் வந்து ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. ஸோ இதில் வந்து கூற்று சரியானது, அதற்கான காரணம் வந்து தவறானது. ஸோ இதில் வந்து ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது அப்படிங்கிறது கரெக்டு தான், ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது இதுவும் வந்து சரியானது தான். ஸோ இதில் வந்து காரணம் தவறானதுன்னு கொடுத்துருக்கேன், இது வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்றப்ப கூற்று வந்து சரியானது, காரணமும் வந்து சரியானது தான், ஆனால் விளக்கம் தான் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். இதை செக் பண்ணிக்கோங்க இந்த ஆன்சரை. அடுத்ததாக மூணாவது, கூற்று கொடுத்துருக்காங்க, ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது, காரணம் வந்து கடலின் அலைகள், ஓதங்கள், நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே வந்து தவறானது. அடுத்ததாக ஃபோர்த்து, கீழே கூறப்பட்டுள்ள மொஹஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை வந்து சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. வீடுகள் வந்து சுட்டு செங்கற்களால் கட்டப்பட்டன, இதுதான் வந்து சரியானது. அடுத்ததாக அஞ்சாவது, கீழ்காணும் கூற்றை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அனைத்துமே சரியானது, அதாவது நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை இருந்தது. அடுத்ததாக ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு இருந்தது. தானிய களஞ்சியம் முக்கியமான நகர பகுதிகளில் பகுதியாக விளங்கியது. ஸோ மேலே குறிப்பிட்ட எல்லாமே வந்து சரியானது. அடுத்ததாக பொருந்தாதை வட்டமிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குதிரைகள் பற்றி சிந்து சமவெளி மக்கள் தெரிஞ்சிருக்கல, ஸோ அதனால் அது வந்து பொருத்தமில்லாதது. அடுத்ததாக ஏழாவது, தவறான இணையை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க, ஹரப்பா நாகரிகம் காவிரி ஆறு, இதுதான் வந்து தவறானது. அடுத்ததாக ஃபிலிப்ஸு, மிக பழமையான நாகரிகம் வந்து மெசபடோமியா. ரெண்டாவது க்வெஸ்சன், இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை இதை வந்து நிறுவிய நில அளவையாளர் வந்து அலெக்சாண்டர் ஹன்னிங் ஹோம். ஸோ இங்கே வந்து நான் அலெக்சாண்டர் எழுதல பார்த்துக்கோங்க. மூணாவது வந்து தானிய களஞ்சியம் வந்து தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்பட்டது. நாலாவது, மக்கள் குழுக்களாக சேர்ந்து சமுதாயமாக உருவாகுகிறார்கள். அடுத்ததாக சரியா தவறா, மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும், இது சரியானது. ரெண்டாவது, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வில் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவுச் சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது, இதுவும் சரியானது. மூணாவது, தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது, இதுவும் சரியானது. நாலாவது வந்து முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ இது வந்து தவறானது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட உங்களுக்கு வந்து சிந்துவெளி நகரிகம் பற்றின எல்லாமே நான் உங்களுக்கு நியூ புக்கிலேருந்து கொடுத்துட்டேன். ஓல்டு புக்கில் எங்கெங்கே இருக்குன்னு ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதை வந்து ஜஸ்ட் இனிமேல் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதோட இந்த சிந்துவெளி சமவெளி நாகரிகம் டாபிக் வந்து முடிஞ்சது. அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து லெவன்த்லேயும் நைன்த்தில் நியூ புக்கில் இருந்தும் நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.